ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் காமிச்சு நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பிக்ஸ் எல்லாமே போட்டு செல்ஃப் இன்ட்ரோ வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மம்மியோட வீட்டில் வச்சு தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருந்தேன். ஸோ அதனால இன்னைக்கு மம்மி வீட்டுக்கு வந்ததுனால உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு கம்மி கேண்டி அப்படின்னு ஒரு ரெசிபி கூட பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு விலாகாக வந்து அதை வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு கரெக்டாக தெரியல. ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். சரி, ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான். பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து பிகினர் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ஆக்சுவலாக வந்து குட் ஈவினிங் இல்லை, கிட்டத்தட்ட நைட் 7 o'clock ஆகிட்டு. இன்னைக்கு வந்து மம்மி வீட்டில் இருக்கேன். இது மம்மியோட வீடு. ஸோ இப்போ வந்து கிச்சன், இது மம்மியோட கிச்சன். மம்மியோட கிச்சனில் வந்து ஒரு சிம்னி, அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக இருக்கும். ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் மம்மியோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக மம்மிக்கு வந்து டைமே இருக்காது. ஸோ எங்கள் வீட்டில் கவு அதெல்லாம் இருக்குது. அதனால் அதை மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து நானும் தங்கச்சியும் சேர்ந்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கிளாஸ் வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஒரு ரெசிபி ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஒரு கம்மி கேண்டீன் அப்படி ஒரு ரெசிபி வந்து ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு வேண்டி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 இன்க்ரீடியண்ட் அதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அம்மாவோட இது ஸ்பூன் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து அம்மாவோட கேஸ் ஸ்டவ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதில் வந்து அவங்களுக்கு வந்து கபோர்டு எதுவுமே இல்லை. ஸோ நான் மாடலர் கிச்சன் தான், அம்மாவோடது மாடலர் கிச்சன் கிடையாது. ஸோ வந்து இதில் வந்து அம்மா வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம், சால்ட்டு, இந்த மாதிரி பேக்கிங் சோடா, இந்த மாதிரி பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டு, தேவையானது கொஞ்சம் தேவையானதெல்லாம் இருக்கும். மெஷரிங் கப்பு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்புனா இருப்பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கார்லிக், அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கா. அந்த சேனலோட நேம் வந்து அனீஷ் கிராஃப்ட் ஒர்க். அவள் வந்து என்ன பண்ணான்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோ வந்து இதுதான். அவள் வந்து இதை ரெடி பண்ணிட்டுருக்கா. வித்தின் 3 days இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவாள். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால். ஸோ அவளோட உன்னோட இதோட நேம் என்னது? அனீஷ் கிராஃப்ட் ஒர்க். ஸோ ப்ளீஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனீஷ் கிராஃப்ட் ஒர்க்குக்கு. அவள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் அவளோட சேனலில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் கிடைக்கல. நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டுருக்கேன், பட் இந்த மாதிரி எனக்கு போர்ட்டபிளான ஸ்டாண்ட் கிடைக்கல. ஸோ இது முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க வந்து இதில் நிறைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. மேலே அப்புறம் கீழே இதை மாதிரி இதில் சில்லி பவுடர், சுகர், இந்த மாதிரி நிறைய இது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இதில் ட்ரம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி விரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து எதுவுமே கெட்டு போகாது. ஸோ அதனால் அம்மா வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இனி ஃபர்தராக வந்து நீ ரெசிபி பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடலாம். வந்து அம்மாவோட கிச்சனோட இன்னொரு சைடு. இதில் வந்து அம்மா வந்து ஆயில், ஆலிவ் ஆயில், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஹேருக்கு வேண்டி. அது வந்து விம் பாட்டில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆயில் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஃப்ரிட்ஜு, அம்மாவோட ஃப்ரிட்ஜ். அது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். அவங்களோடது இதில் வந்து கொஞ்சம் ப்ளம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ளம்ஸ் வாங்கிட்டோம். ஸோ ப்ளம்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஒரு ஹேண்ட் சானிடைசர். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது. இதுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து சால்ட் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு சின்ன பாக்ஸு. இதுக்குள்ளே பேக்கிங் பவுடர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து 2 racks இருக்கும். இந்த ரேக் உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுக்குள்ளே வந்து எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. பிளேட்ஸு, நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன பவுலு,
அந்த மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டஃப் எல்லாமே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார், நம்மளோட மைதா ஃப்ளார், வீட் ஃப்ளார், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதுக்குள்ள வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழேயும் அதே மாதிரி ஒரு ரேக் இருக்கு, அது வந்து ஸ்லைட் ரேக், நம்ம ஸ்லைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரிப்பட்ட ரேக்கு. ஸோ இதுதான் எங்கள் அம்மாவோட கிச்சன், ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா கிச்சன் டூர் எல்லாமே உங்களுக்கு லேட்டராக உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவங்க யாருன்னா, இவங்க தான் இன்றைக்கி வந்துருக்க சீஃப் கெஸ்ட். இவங்க தான் எங்கள் என்னோடய கிராண்ட் மதர், ஆக்சுவலாக அப்பாவோட அம்மா, சரியா? ஸோ அவங்க இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணுற ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க இப்போ வந்து ஹாய் சொல்லுவாங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய். ஆ ஓகே ஓகே, போகிறோம். ஓகே, அவங்க வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ என்ன சொல்லதுக்கு, எங்களோட கிரேட் என்டர்டெயின் மாதிரி அவங்க தான். எப்பவும் அவங்கள வச்சுட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைக் பண்ண சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், சரி ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நேரம் மட்டும் தெரியும் சரியா? ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு வேண்டி ஒரு கேம் வந்து ஒன்று வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு இது பிளான் பண்ணியிருக்கோம். இவன் யாருன்னா என்னோட தங்கச்சி. ஸோ இப்போ வந்து எங்கள் பாட்டி வந்து அவங்கள பார்க்கணுமா, அதுக்காண்டி அவங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், அவங்க பாட்டியாக. இப்போ என்னோட கிராண்ட் மதர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வந்து நிறைய காமெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன நீ காமிக்க மாட்டேங்கிறன்னு சொன்னதுனால அவங்கள வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க ஏதோ காஃபியோ ஏதோ தண்ணியோ ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து அவங்கள கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வெக்கப்படாமல் இந்த சைடு வந்து திரும்பி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகணும். ஸோ இவங்க தான் எங்களோட ஆக்சுவலாக நாகர்கோயில் ஸ்டைலில் வந்து அப்பா அம்மா தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் அப்பா அம்மா தான் கூப்பிடுவோம், பாட்டின்னு கூட மாட்டோம். ஸோ இவங்க தான் எங்களோட அப்பா அம்மா, த கிரேட் என்டர்டெய்னர் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸ்மை ப்ளீஸ். பார்த்தீங்களா, சரிக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்மி கேண்டி பண்ணுறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்மி கேண்டிக்கு வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 1/2 கப் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் வாட்டர் வந்து இந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு 1/2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, இந்த ஜெலட்டின் கூட இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இந்த இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த கம்மி கேண்டி வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஜெலட்டின், இது வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஜெலட்டின் வந்து கரெக்டாக இந்த ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜெலட்டின் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ண மாதிரி, பீட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக இது மாதிரி பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இனி இதை பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போது சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பபிள்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இதில் ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த வாட்டரில் வந்து லைட்டாக விடணும். ஸோ லைட்டாக விட்டோன்னா இது வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்து இதில் தெரியும். வெதர் இட் பிகேம்ஸ் திக் கன்சிஸ்டன்சியாக வந்துட்டுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக வாட்டர்லேருந்து இந்த கேரமலைஸ் ஆன சுகர் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் திக் கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி கண்டுபிடிக்கணும். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜெலட்டின் வந்து ஆட் பண்ணிடலாம்.
இந்த கேரமலைஸ் சுகர் கேரமலைஸ் ஆகிட்டு அந்த கேரமலைஸ் சுகர் கூட இந்த ஜெலட்டினை வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து ஜெலட்டின் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். ஜெலட்டின் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ அந்த கலரில் எதுவும் சேஞ்ச் ஆகிடும். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த கம்மி கேண்டியோட அந்த பேட்டர் வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ 2 hours அப்புறம் நம்ம எடுத்தாச்சு, கேண்டி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு டிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம்ல, அதில் வந்து காளானெல்லாம் ஒரு சின்ன பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணி நமக்கு தருவாங்க பார்சலாட்டு, அந்த மாதிரி உள்ள ஷீட்டில் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா, இந்த பேட்டரை ஊற்றி வச்சிங்கன்னா அந்த ஷீட்டை வந்து நீங்கள் டியர் பண்ணிவிட்டு கிழிச்சிட்டு இந்த ஜெல்லியை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரிப்பட்ட ஃபைபர் கண்டெய்னரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வச்சே தான் கட் பண்ண முடியும். ஏன்னா இதை இப்படி கமத்தி தட்டினீங்கன்னா அது வராது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வராது. ஸோ அதனால் இதில் வந்து உள்ளேருந்தே இந்த மாதிரி கட் பண்ணிடாமல், நான் எதனால் இது ப்ரிஃபர் பண்ணேன்னா எப்படியுமே நம்ம கட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு இதை ப்ரிஃபர் பண்ணேன், எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஸோ அதனால் இதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பேக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்ல ஹாட், ரொம்ப கொஞ்சம் நல்ல ஹாட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. பவுலில் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நைஃபை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க, நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து ஹீட் ஆனாலும் போதும், இல்லைனா நல்லா ஹீட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ டிப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி கட் பண்ணும்போது அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அப்படி கட் பண்ணுங்கள். அப்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப திக்காக இருக்கும், நம்ம கட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, நான் ஃபுல்லாக கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ. ஸோ இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, கம்மி கேண்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஃபைனலாக வந்து இனி சுகரில் வந்து கோட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒன்று கோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஒன்று கோட் பண்ணுறேன், நீங்கள் அது மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. சரியா, லைட்டாக வந்து சுகரில் டிப் பண்ணிவிட்டு ஒரு சைடு டிப் பண்ணிவிட்டு அப்படி கோட் பண்ணாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் கிட்டத்தட்ட ரெட் கலர் ரேஞ்சில் தான் ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் க்ரீன் கலர் இந்த மாதிரி மிக்சட் கலர்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். க்ரீன் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி எந்த கலர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கோட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஷாப்லலாம் வாங்குவாங்க, 1 rupees சாக்லேட் மாதிரிலாம் வாங்குவாங்க, அந்த கேண்டி தான் இந்த கம்மி கேண்டி. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சாச்சு இன்னொரு பிளேட்டில். ஸோ நமக்கு இந்த சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல இன்றைக்கி, எங்களோட கிராண்ட் மதர், அவங்களுக்கு வந்து நீ கொடுக்கணும். கொடுத்து அவங்க வந்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெண்டனும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரி, அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு இப்போ. ஆ ஓகே, சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கா? ம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து எங்களுக்காண்டி கோஆப்ரேட் பண்ணி அவங்க வந்து இப்போ டைம் வந்து எவ்வளோ ஆச்சு? டைம் எவ்வளோ ஆச்சு? 12 o'clock. ஓ, இப்போ 12 o'clock ஆகியாச்சு டைமு, நைட் 12 o'clock்கு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் டே ஆகிட்டு, ஆனால் அவங்க பாவம் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி அவங்க ரொம்ப கிரேட்டு தான், எங்களோட என்டர்டெய்னர் தான், இருந்தாலும் அவங்க ரொம்ப கிரேட்.
ஸோ தேங்க்யூ கிராண்ட் மதர், தேங்க்யூ. லைக் பண்ண சொல்கிறாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் என்னோட லவ்விங் சிஸ்டர், ஒன் அண்ட் ஒன்லி லவ்விங் சிஸ்டர், ஓகேவா? சரி, இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிஞ்ச் கேம். நம்ம வந்து அந்த சின்னதில் விளையாடி போகிறோம், ராக் பேப்பர் சிஸ்டர். எல்லாருக்குமே தெரியும் இந்த கேம், எல்லாருமே ஸ்கூல் டேஸில் அவங்க ஸ்கூல்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரு கூட விளையாடிருப்பாங்க. ஸோ அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் இன்றைக்கி அந்த கேம் வந்து விளையாடலாம்னு நினச்சிருக்கோம், பார்ப்போம் எப்படி கரெக்டாக வருதான் தெரியல. ஸோ லெட் ஸ்டார்ட்ஸ் த கேம். சரி, விளையாடலாமா? சரி, ஓகே. ராக் பேப்பர் சிஸர், ஐயோ ராக் பேப்பர் சிஸர். ராக் பேப்பர் சிஸர், ராக் பேப்பர் சிஸர், ராக் பேப்பர் சிஸர். ஐயோ நான் தான் இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கேன். Rock, paper, scissor. 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 ஐயோ நான் ஒரு வாட்டி கூட வின் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே. Rock, paper, scissor. 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 சரி, ஓகே, நாங்கள் வந்து விளையாடிட்டோம், நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பாய் சொல்லிடலாமா? பாய். இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் உங்களை. பாய்.